உள் திரும்ப வாழ்க்கை சதா புத்துணர்வு நம்பிக்கை மயம். உள் திரும்ப வாழ்க்கை சதா புத்துணர்வு மயமாக இருக்கும், நம்பிக்கை மயமாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 2500க்கு மேற்பட்ட வீடியோக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகளுடைய கனெக்டட் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 4 வீடியோக்கள் காலை 7 மணி, மத்தியானம் 12 மணி, சாயந்தரம் 7 மணி, ராத்திரி 9 மணிக்கு எல்லா பிரபஞ்சத்தினுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லாம் நம்மை பற்றிய ரகசியம், பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியம், எது உண்மை, நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து சேரும். வாட்ஸ்அப்பில் இணைஞ்சுக்கோங்க. திரு ரங்கதுரை அவர்களுடனும் திரு மாரியப்பன் அவர்களுடனும் உரையாடுங்கள். இப்போ வந்து கேள்விக்குள்ளே போயிடுவோம். உள் திரும்ப வாழ்க்கை சதா புத்துணர்வு. ரெஜுவினேட்டட், ரெஜுவினேஷன், ஒன் இஸ் ரெஜுவினேட்டட், கான்ஸ்டன்ட்லி ஒன் இஸ் ரெஜுவினேட்டட். அப்புறம் ட்ரஸ்ட்ஃபுல்லாக நம்பிக்கை மயமாக வாழ்கின்றார். கீழே என்ன கொடுத்துருக்கோம், ஒரு டப்பாக்குள்ளே அடைஞ்சா மாதிரி விழிப்பு நிலை உணர்ச்சிகளில் எண்ண ஓட்டங்களில் சக்தி ஆற்றல்கள் சதா விரயமாகி கொண்டிருக்கின்றன. காத்தால எழுந்துக்கும் போதே செய்யணுமே, பண்ணணுமே, கிடைக்கணுமே, முடியணுமே, வேணுமே, வேணாமே, எவ்வளோங்க எல்லாம் உணர்ச்சிங்க. ஆள் அழுந்த 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 உண்மையாக்கி அது மூலமா சூக்குமத்துல எனர்ஜி போய்கிட்டே இருக்கு. உங்க மொபைல்ல ரொம்ப யூஸே பண்ணாம ஒரே மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் 100% டவுன் ஆச்சுன்னா எவ்வளவு விருப்பம் இருக்கும் உங்களுக்கு? வாழ்க்கை பூரா இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை பூரா எப்படி பண்றோம்? நம்மளுக்கு அமைதினா என்னன்னு தெரியாது, உள்ளுக்குள்ள அசைவின்மைனா என்னன்னு தெரியாது, உள்ள பொருள் என்னன்னு தெரியாது. எல்லாம் வந்து உணர்ச்சிமயமான பழைய அனுபவங்கள். அது வந்து ஓயாம புத்தியை வந்து நான் பாவத்து மூலமா இறங்குது, டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ரியாக்ஷன் எண்ணங்கள், அதுக்கு உலகம் உடனே அதே இடத்துக்கு போறது, அதே விவகாரம் பண்றது, அதே பேச்சு, அதே போட்டி, அதே பொறாமை, அதே நல்லது, அதே கெட்டது, அதே மேன்மை, அதே பணம், அதே புகழ். எண்ணமே அழுக்கணும். எண்ணுபவர்களுக்கே ஏய் கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா அப்படின்னு தனக்கு தானே எண்ணுபவன் உள்ள இருக்கான் இல்லைங்களா? உள்ளதானே எண்ணு எண்ணு எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா, ஒன்னும் ஒரு ஆணையும் முடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அருகதை இருக்கா? இந்த சும்மா இரு பண்ண வச்சிரும். சும்மா இரு பண்ண பண்ண ஆகும், நீங்க இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். உள்ளுக்குள்ள சைலன்ஸ், அதுக்குன்னு வெள்ளைய வேலைய விட வேண்டாம். வெள்ளை பொய்யாட்டம் தான், பொய்னு தெரிஞ்சுக்கிறது தான், பொய்ய பொய்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆக்சுவலா உண்மை பொருள் வந்து உணரப்படும். இவைகள் பொய்கள்ங்க, புத்தியினுடைய விரயம் செய்யப்படுகின்ற உணர்ச்சி மயமான தன்மைகளும் எண்ணங்களாக அவைகள் மாறுவதும் அதை மும்முரமாக நான் பாவம் அதை நான் பண்ணிடுறேன், இதை நான் அடைஞ்சிடுறேன் அப்படின்னு அது கிளம்புறதும் எல்லாம் வெட்டி வேலை, விரய வேலை, பண்ணாம இருக்க முடியாது. ஆனா இவங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற உண்மையான பொருள், உண்மையா அதான கடவுள் கடவுள்னு இருந்ததுனா அது எங்கேயோ இருக்கணும்ல, அதுதான் தூக்கத்துல இருக்கு, நல்லா தூங்கும் போது இருக்கு. சோ அதை நோக்கி எப்ப பாரு உள்ள திரும்பி இருக்கணும். உடம்பு என்ன வேணா பண்ணட்டும், அந்த கதாபாத்திரம் இதனால கெட்டே போகாது, வேலைகள் பாதிக்கவே படாது. ஏங்க உள்ள பயங்கர ஞானத்தால தெளிவோட ஒரு புரட்சியாளனாவே நீங்க இருக்கலாமே. எங்க மகாத்மா காந்தி எல்லாம் இப்படிதானங்க பண்ணாரு, 24 மணி நேர வாழ்க்கையும் மொத்தம் 78 வயசோ 79 வயசோ வாழ்ந்தாரு. அதுல 22 வருடம் ஜெயிலே இருந்தார். நம்மளுக்கோசரமே உழைச்சாரு, 24/7 உழைச்சாருங்க. எங்க இருந்துங்க எனர்ஜி வருது? உள்ள நின்றாருங்க. அத கர்மயோகம்னு, கர்மயோகிங்க அவரு, அப்படி பண்ணாரு. இந்த நேக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு காட்டி இதெல்லாம் உள்ள நடக்கிற நேக்கு, உள்ள சும்மா இருந்தே ஆகணுங்க. உள்ள உங்க எண்ணுபவர்கள் எல்லாம் வந்து அது எப்பேற்பட்ட திட்டம் தீட்டட்டுமே, உலகமாக திட்டம், உலகத்துக்கு 79 கோடி மக்களுக்கும் நீங்க ஒரு பெரிய விடிவை கொண்டு வரதா இருந்தா கூட உங்களுடைய புத்தி உணர்ச்சி, உங்களுடைய எண்ணம்,
உள்ள சும்மா இரு, அதை விட பெரிய ஆற்றல்கள்லாம் இருக்கு. என்ன நீயே பெரிய பொருள், இந்த பிரபஞ்சம் உனக்கு முன்னாடி ஒரு நிழலாட்டம், அது உன் மனத்து மூலமா தான் வெளில வருது. இப்ப ஏற்பட்ட உண்மை அங்க தெரிய அந்த பக்கத்துல இன்னொரு வட்டம் கொடுத்து கொடுத்துருக்கோம். ஆளுறக்க நிலை நிலையுடன் இணைந்து சும்மா இருக்க பேராற்றல் மயமாக இருப்பா. ஏன்னா ஆளுறக்கம் வந்து அசைவின்மையா, எல்லை இல்லாத, உதியாத, நீங்காத பேரிருப்பா இருக்கு. ஓயாத வந்து ரீசார்ஜிங், ரெஜுவனேட்டிங், ரெஃப்ரெஷிங், எல்லா வார்த்தையும் போட்டுங்க அந்த புத்துணர்வுக்கு. ரெசிலியன்ஸ், மறுமலர்ச்சி, புத்துணர்வு, தெம்பு, ஆரோக்கியம், எதுல மனத்துக்கு, புத்திக்கு. அதுக்கு தெம்பு இருந்ததுன்னா உடம்பு பின்னாடி நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணும். ஆன்ம தெம்புன்றது மனோபலம், புத்திபலம், ஆன்மபலம் ஹையஸ்ட். நம்ம கொடுக்கறதெல்லாம் ஆன்ம பலத்தை நோக்கியே. இது வெறும் இந்த புத்தி மனம் பலம்லாம் வந்து இங்கே இருந்து கேரியர் கோச்சிங்ல இருந்து எடுத்து எடுத்து கத்துக்கிட்டு, இது நல்லது இது கெட்டது இதை எப்படி பிரசன்ட் பண்றது அப்படி இப்படின்னு பயந்து பயந்து பண்றது, இது பயமே கிடையாது. வாழ்பவனாக இருக்கும் உங்களுக்கு பயமே ஆற்று போயிடும். ஏன்னா ஆன்ம ஞானம், ஆன்ம பலம்ன்றது தைரியத்தினுடைய இலக்கணம். அது அதுதான், அது எதற்கும் பயப்படாது. மகாத்மா காந்தி வெறும் கர்மயோகத்திலையும் எப்படி பயப்படாம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, கத்தியின்றி ரத்தமின்றி. அதை விட பெரிய புரட்சிகள் பண்ணக்கூடிய தெம்பு கொடுக்கக்கூடியது இந்த ஆளுறக்க நிலையுடன் இருந்து சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தன்மை, அதோட இணைஞ்சு நிக்கிறது அந்த சும்மா இரு சொல்லற. அதுல கிடைக்கிறது பேராற்றல், புத்துணர்வு, நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஜெயிச்ச மாதிரி இருப்போம். ஏன்னா எண்ணங்கள் விழுந்தது, தனி நான் பாவங்கள் எல்லாம் அகந்தைகள்லாம் விழுது, புத்தியினோட உணர்ச்சிகள் விழுதுன்னா சுப்ரீம். அதுதான் ஆன்மபலம், அதுதான் கான்பிடன்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் செல்ஃப், சுப்ரீம் செல்ஃப் தட் எக்ஸிஸ்ட். தூக்கத்துல, நம்மளுடைய தூக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அந்த பொருளை நம்ம வந்து உணரணும். அதற்கு வந்து நீங்க சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது காத்தால ஒரு மணி நேரம், 14 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நைட்டு ஒரு மணி நேரம் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெறுமனே உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், விழும். உணர்ச்சி விழுந்ததுன்னா சுரூபமயமா இருப்பீங்க. கலைஞ்சு கிடக்க வைக்கிது உணர்ச்சிகள், எண்ணங்கள், அதை ஒத்து பார்த்தீங்கன்னா அது இல்லை. அப்ப இருக்கிறது எது? சுரூபம். இது வந்து நீங்க வந்து அது மூலமா இதுக்கு வரணும். எங்க கலைஞ்சு கிடக்கீங்களோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது இருக்காது. சாதாரணமாவே இருந்தீங்கன்னா நீங்க சும்மா இரு சுரூபமா பண்ணவே வேணாம். அது பேர் சகஜ சமாதினே பேரு. ஆக்சுவலா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எண்ணம் கண்டுபிடிக்கிறோம், 24 மணி நேரம் எண்ணம் கண்டுபிடிச்சு, இது சும்மா இருத்தல், இது சும்மா இருத்தல், பேருணர்வுடன் இருத்தல், பேரறிவுடன் இருத்தல், பேரிருப்புடன் இருத்தல் அப்படின்றதெல்லாம் நம்ம எண்ணம் கண்டுபிடிச்சிருக்கோம். வீட்டுக்கு வீடு, குழந்தைக்கு குழந்தை, 10 வயசுல இருந்து 14 வயசுக்கு குழந்தை வரைக்கும் காத்தால அரமண்டாரோ நைட் அரமண்டாரோ பண்ணி 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 நல்ல தெளிவு. அதுதான் கொண்டு போய் பரீட்சை எழுத போகுது. அந்த புத்தி தான் போய் பரீட்சை எழுத போகுது. எப்படி எழுதும் தெரியுமா? எந்த புத்தகமும் தேவையில்லை. அப்பேற்பட்ட ஞானமயமாக எல்லா சப்ஜெக்ட்லையும் மிளிருவான் அப்பேற்பட்ட குழந்தை. அதைத்தான் பண்ண சொல்லுகின்றோம். பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க, நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அடுத்த கேள்வி பதில சந்திப்போம். நல்லது.